Hello friends, in this video, we will see how tasty sambar is. We will see the sambar recipe. We will see the 2 cup of parpa. We will see the first cooker in the madri. We will see the first cooker. This is the first cooker. We will see the first cooker. We will see the first cooker. We அந்த பருப்பு மூழ்கற அளவுக்கு தண்ணி சேத்தி நம்ம ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம் பருப்பு வேகிறதுக்குள்ள நாம சாம்பாருக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம் இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேத்திக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி 4-5 கருவேப்பிலை அரமுடி துருவன தேங்காய் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இதோட கலர் நல்லா चेंज ஆகி பிரவுன் ஆகுற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இதல நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம் இப்போ பாருங்க இந்த தேங்காயோட கலர் நல்லா மாறிருச்சு இப்போ இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சிட்டு பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் பருப்பு பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு இப்போ இத நம்ம நல்லா ஒரு தடவை கடஞ்சி விட்டுறலாம் பருப்பு நல்லா கடஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான காயெல்லாம் இதல சேர்த்துக்கலாம் நான் பாத்தீங்கன்னா முள்ளங்கி கத்திரிக்காய் கேரட் அதுக்கு அப்புறமா சுரக்காய் சேர்த்திருக்கேன் நீங்க உங்களுக்கு தேவையான காயை எல்லாத்தையும் இதல சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காயெல்லாம் மூழ்கற அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த காயை நம்ம வேக வச்சிரலாம் காய் சேத்தி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நாம ரெடி பண்ண மசாலாவை பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதை இப்போ இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுற போறோம் காய் எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியா நான் பாத்தீங்கன்னா புளி தண்ணியை சேக்கறேன் புளி தண்ணியை முன்னாடியே சேர்த்தோம் அப்படினா காய் பாத்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமா வேகாது அதனால தான் காய் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா நான் புளி தண்ணியை சேர்த்திருக்கேன் புளி தண்ணியை சேர்த்துட்டு குழம்பு நல்லா ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிரலாம் புளித்தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு உப்பு சரி பார்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிரலாம் கடைசியா குழம்புக்கு நம்ம தாளிச்சி ஊத்த போறோம் அதுக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை அரை ஸ்பூன் பெருங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிட்டு நம்ம குழம்புல ஊத்திக்க போறோம் அவ்வளவுதாங்க ரொம்பவே டேஸ்டியான வறுத்தரச்ச சாம்பார் ரெடி கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க